பிறகும் சின்ன வயசா இருந்தா எங்க துணைன்னு கேட்பா. இந்த கார்ப்பத்தில் தானா கிடைக்கிறது, யாரும் வரம் வாங்கி வரல. தானா கிடைக்கிற வார்த்தைக்கத்தை உபயோகப்படுத்திக்கணும். வார்த்தைக்கே நுனிவிருத்தினாம் என்று சொல்கிறான் காளிதாசன். வார்த்தைக்கத்துல சத்சங்கத்துக்கு வரணும், அப்பேற்பட்ட வார்த்தைக்கத்தை உபயோகப்படுத்திக்கணும் இல்லையா. அதுக்கு துப்பி இல்லாத இந்த அரசன் வார்த்தைக்கு நீங்கி யௌவனம் வந்தா இன்னும் கொஞ்ச நாள் சிற்றின்பத்துல ஈடுபடலாம் அப்படின்னு நினைக்கிறான் என்று நினைச்சிருந்த கணிக்கண்ணன், அதுக்காக எங்க ஆழ்வார் தபசு பண்ணலே. நீர் குடுமேனா எனக்கு அப்பேற்பட்ட சக்தி கிடையாது. அது போகட்டும், என்னை பத்தி ஒரு பாட்டாவது பாடும், நான் அந்த யௌவனமா இருக்கேன்னு ஒரு பாட்டு பாடும். அப்படி இதை சொன்னான்னா, கொண்டு மானிடம் பாடேன் அப்படின்னு துணிவுடைய நாத்துலவன் என்கின்ற திருமேசி ஆழ்வாருடைய சிஷ்யனாக்கும் நான். ஆகினாலே மனிதர்களை நரஸ்துதி பண்ணுவதற்காக நாராயணனை பாடும் நாவனாலே ஒரு நரனை பாடவான். நரனான நரேந்திரன், நீ நரேந்திரனாயிரு, சுரேந்திரனே வந்தா கூட பாடமாட்ட என்று சொல்லிவிட்டு இந்த ஆழ்வார் போனது உடனே கோபம் கொடுத்த அவனுக்கு. அப்படியானால் என்னை பாடாதபடி என் நாட்டிலே நீ இருக்கக்கூடாது, உன்னை நாடு கடத்திவிட்டேன். அப்பொழுதும் இவர் இன்னும் நாடு கடத்துறது வேற திருமணி ஆழ்வாரிடத்துல வந்து சேவிச்சார். அரசன் நாடு கடத்தி விட்டான். காது தண்டனைனா அதுக்கு கட்டுப்படணும், ஏன்னா தன்னால தன்னை ஆச்சாரியனுக்கு சமம் வரக்கூடாது. நான் விடைபெற்றிருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு காபம் எங்க வேணாலும் இருக்கலாம், தேவரையில விட்டு பிரிஞ்சு இருக்கணுமே என்கின்ற ஒரு காபம்தான் என்று சொல்லி கண்ணீர் விட, உடனே ஆழ்வார், உன்னை விட்டு எனக்கும் பிரிய முடியாது, அப்படி ஒரு என்ன ஆசிரியிருக்கிற நீ, சரி நாம் பெருமாளிடத்துல சொல்லிக் கொண்டு புறப்பட்டுடுவோம் என்று கனிக்கண்ணனோடு கூட திருமேசி ஆழ்வார் பக்தி சாரம் சாரமான பக்தி உடையவர். இந்த திருவிற்கா எம்பெருமானிடத்துல வரார். எம்பெருமானிடத்துல சாரா கனிக்கண்ணன் போகின்றான் காமரு பூங்கத்து மணிவண்ணாக நீ கிடக்க வேண்டார் துணிவுடைய புலவனும் போகின்ற பயனாகத்தாய் சுருட்டிக்கொள் என்று ஒரு வெண்பா இதுதான் பாடினார். தாய் சுருட்டின் பெருமாள் கூட பரப்பிட்டார். ஏன் அகம் பக்த பராஜீனா, என் பக்தனுக்கு அதீனமானவன் தான், அவர் படுன்னா படுப்பேன், ஏன்றுன்னா ஏன்றிருப்பேன். ஆழ்வார் செல்ல, ஆழ்வார் பின்னாடி கனிக்கண்ணன் செல்ல, இரண்டாவது சிஷ்யனாக பெருமாள் செல்ல, பக்கத்துல ஊரிருக்கை அப்படிங்கிற ஒரு கிராமத்துல வந்து சற்று தங்கினார். உடனே அரசனுக்கு இப்பேற்பட்ட ஒரு பாகவதாபசாரத்தினாலே தாங்க முடியாத வெப்பு நோய், உடம்பு எரிச்சல். உடனே அவன் தவிச்சு போய் மந்திரிமார்களோட ஆலோசனை கழிக்க, இது எந்த வைத்தியராலையும் தீராது, ஆழ்வாருக்கு செய்த அபசாரம் தான், அவர் கூப்பிட்ட தூரம் தான் போயிருப்பார், அவர் திருவடியில விழுந்து அழைச்சல் வந்து சமாதானம் பண்ணுவோம் என்று சொல்ல ஓடோடி வரார்கள். ஓரிருக்கை கிராமத்துல வந்து ஆழ்வார்களுடைய திருவடியில விழுந்து சேவிச்சு அடியன் செய்த அபசாரத்தை க்ஷமிக்கணும், நீங்கள் திரும்பி வரணும், என்ன போல் நீ சொல்லலையேப்பா, நாடு கடத்தி விட்டேன், என்ன சொல்லலையே, நீ என்னிடத்துல மன்னிப்பு கேட்டுக்க, அதனால நீ கனிக்கண்ணனை கேட்டுக்கொள் அப்படின்னு சொல்ல கனிக்கண்ணன் இடத்துல கேட்டுக்க, கனிக்கண் புறப்பட்டார், உடனே ஆழ்வார் புறப்பட்டார், ஆழ்வார் புறப்பட்டார், உடனே பெருமாள் புறப்பட்டார். மறுபடியும் காஞ்சிபுரத்துக்கு வந்துட ராஜாவும் க்ஷேமத்தை அடைஞ்சால் சொன்ன வண்ணம் செய்து பெறுவார். அழகான பெயர் இவருக்கு, சொன்னபடி கேட்க, யாரா தான் இருக்கட்டும், சொன்னபடி கேட்க வேண்டாம், ஆச்சாரியன் சொன்னபடி சிஷ்யன் கேட்கணும், கணவன் சொன்னபடி மனைவி கேட்கணும், பெருமாள் சொன்னபடி நாம் எல்லாருமே கேட்கணும், சுதி ஸ்மிருதிக்கும் அமைவாத்தியா, தர்மம் அவர்கிட்ட ஆள அவர்படி நாம் நடக்கணும், அவருடைய ஆத்மீயம் என்று நாம் கேட்கணும் அப்படின்னு இருக்கிறது போக,
இது ஒரு ஆச்சரியம். சிஷ்யன் சொன்னபடி ஆச்சாரியன் கேட்கணும், மனைவி சொன்னபடி கணவன் கேட்கணும், பக்தன் சொல்லுபடி பகவான் கேட்கணும் அப்படின்னு புரண் கொடுத்தீங்க. பகவான் சொன்னபடி பக்தன் கேட்கணும், அரசன் சொன்னபடி மக்கள் கேட்கணும், கணவன் சொன்னபடி மனைவி கேட்கணுங்கிறத ஆர்டர், மனைவி சொன்னபடி கணவன் கேட்கணுங்கிறத அன்பு, அதுபோல பக்தன் சொல்படி பகவான் கேட்கணுங்கிறது அன்பு. அன்புக்கு வசமாகி ஏன்னால் பகவான சௌக்கியமா வச்சுக்க வேண்டாமா அப்படிங்கிற பதிவு பக்தனுக்குத்தானே இருக்கும். மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகன் கரோகரா, வள்ளிமனான கரோகரா, கச்சியம்பன் கரோ.